வணக்கம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பெரிய முந்திரி தொப்பு வந்துக்கிறான். பார்த்தீங்கன்னா இது முந்திரி பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்ல முந்திரி பழம் தான் தொப்பு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள சந்தில் ஒன்று இருக்கு பார்த்துங்க நண்பர்களே. சி, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் முந்திரி, நம்ம சாப்பிடுவோமே, கடையில் வாங்குவோமே. இதாங்க இது. அம்மா டேஸ்ட் நம்மள பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்க, நிறைய சாப்பிடும். சூப்பராக இருக்குது நம்பல. இதாங்க முந்திரி, இதை வந்து சுட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க முந்திரியா. இதை வந்து நிறைய நம்ம சேமிக்கணும். நம்மள பாருங்க, இதை ரெண்டு கலர் சேர்ந்த மாரி இருக்குது. இது சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்தியா பழுத்து நம்பளே, இதை பாருங்க. அது தேதா இந்த பாருங்க, அந்த இது தோலை இப்படி பண்ணாலே அது சூப்பராக இருக்குது. நம்பளே அற்புதமாக இருக்குது நம்பளே. அதுதான் தெரியும் உங்களுக்கு. நிறைய பழம் ரொம்ப போயத்துக்குது. எப்பயுமே வீடு ரெடியுமே எடுத்துடலாம். ரொம்ப அருமையா இருக்கு நண்பர்களே. நான் சார பாருங்க, உழுவுது பாருங்க. நிறைய சட்டக்கறி ஆகிட்டு தான் நான் சாப்பிட மாட்டேன். நம்மளில் இப்போ கீழே கிற முந்திரி பார்த்துனா பிடிக்கும் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பாம்பு இருக்கும், அந்த சட்டிலாம் பூந்து இருக்கும். நம்ம பார்த்து ஒரு போன கையில் வச்சுன்னா போடுவோம். இந்த முந்திரி பழம் ரேட்டு கேட்டிங்கன்னா இப்போ 500 ரூபா ஒரு கிலோ. அந்த முந்திரி இது உள்ளே இருக்கும், அதுதான் முந்திரிங்க. ஒரு கிலோ 500 ரூபாங்க. பொறுப்புள்ளே சாப்பிட்ற முழுது இது உங்களுக்கு சத்தம் கேக்குதா? இங்க எங்கேயும் பக்கத்துல மயில் இருக்குதுங்க. நான் வரக்குள்ளே என்ட்ரன்ஸ்ல 3-4 மயில் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஏதோ முந்திரி பழம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்க காட்டி கேக்குறீங்க? நம்மளுக்கு எந்த மயிலும் தெரில, அங்கதான் பார்த்தோம் என்ட்ரன்ஸ்ல. இப்ப இங்கிருந்த அதை பார்த்தா காட்டிக்கிறோமா? ஜாலியா பார்ப்போம். அடி போடாமல் இப்போதான் கூந்துக்குதுங்க. இந்த ஹார்ட்டு கூட காட்டுறோமாங்க. அருமையாக இருக்குது நம்பல. நம்ம பெருசு போட்டு தான் சாப்பிடலாம். இல்லை ஒரு பால் வரும், வாயில் பட்டால் வெந்துருங்க. இது உள்ளே இருக்குங்க. இப்போ நான் இதை கடைசி கூட வாய் வெந்துடும் அந்தமாரி. அது ஆசிட் மாரி இங்கே இது உள்ளே ஒரு பால் வருங்க. உங்களுக்கே பாருங்க, இதை பாருங்க. இது வந்து இப்போதான் பூ விட்டுக்குது. இந்த செடி யாரோ விட்டு நம்ம பூ விட்டுக்குது, உடச்சின்னுக்குது. இவ்வளோ இது தெரியும். இதுதாங்க அந்த ரொம்ப பச்சையாக இருந்தால் எடுக்க முடியாது, காஞ்சி இருந்தால் தாங்க இதில் முந்திரி எடுக்க முடியும். யாரும் நம்மளே மரத்துல எப்படி சூப்பராக பார்த்துக்குங்க. சித்தி பார்க்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. அந்த காயை காட்டுற முந்திரி பழத்தை இப்போ பார்த்தா வாங்க. காயை காட்டுற முந்திரி காய்
முந்திரி காய் கட்டுற சொன்னேன் பாரு நண்பர்களே, முந்திரி காய் இதாங்க, பச்சை காய்ங்க இது. இதை குடி சாப்பிட்டா கூட நம்ம வாய் வந்துடும், அவ்வளோ ஆசிட் மாரி இருக்கும் அது உள்ள. நண்பர்களே சத்தத்து கேட்டீங்களா, இதை மயில் சத்தம் மாரி இருக்குது. இது இங்கே பக்கத்துல இங்கே இருக்குது. உங்களை போய் மயில் இங்கே வந்து சீச்சிக்கிது பாருங்க, சொல்கிறேன் நம்மளே மயில் இங்கே தெரியுது அவங்களுக்கு கால் அடித்தரும். மயில் இங்கே தான் நான் சொன்னேன்ல சீச்சின்னு பருத்தனருவனே, இங்கே தெரியும் இங்கே வந்து பருத்தனுக்குதுங்க. இங்கே எதை முந்திரி பழம் எரிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இதை பத்துக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ சூடாகுது இந்த மண்ணு, அந்த ஈட்டுக்கு தான் இது வந்து மயிலும் இங்கே வந்து படுக்கும். இது ஆள் இல்லாத அப்போ தான் படுக்கும் இந்த மயில். நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே இப்படி அறியுது. இவங்களும் டெய்லிக்கும் வேலை செய்கிறாங்க இந்த தோட்டக்காரங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துங்க. முந்திரி வாங்கி சாப்பிடுங்க நீங்கள், சூப்பராக இருக்கும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து முந்திரி காட்டில் 3 கிலோமீட்டர் போனால் தான் தண்ணி. பார்த்தீங்கன்னா அவங்களே வண்டியில் தண்ணி பிடிச்சாந்துக்கிறாங்க, அதே நம்ம திட்டு தரமாக எடுத்து கழுவுறோம். ஏன் தெரியும் அது ரொம்ப வண்டி யூஸ் பண்ணணும். நம்ம முந்திரி பால் கையில் போட்டுதுன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம இல்லையா, அதை வச்சு கழுவுறோம். ரொம்ப பசியுது எனக்கு, வந்து வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். நம்மள போரி பாருங்க நம்மளே, பசியில் சாப்பிட்டாவே அந்த சாப்பாடு சாப்பிடக்குள்ள அதில் அவ்வளோ ருசி இருக்குங்க. அதான் இப்போ ஒன்றும் விட்டால் 3 செட்டு பூரி சாப்பிடுவாங்க நம்ம. பழமாகுதா லைட்டாக போட்டு தரேன். அவள் அந்த பெரிய பா பாப்போம் பத்தாது ரே பாடி இது ஏறி உழுக்குவோம். கூட சார் போட்டு முந்திரி கொட்டுருவாங்க. இன்னொரு வழிங்க பாருங்க நண்பர்களே எவ்வளோ கண் பேசுவீங்கன்னு. ஏன் சொல்லிட்டா நண்பர்களே, இந்த நான் தான் உரிச்சேன். என்னது இதுவா, இது பிள்ளைங்க எதுவும் உரிச்சது நீதான் உரிச்சிங்களா? ஆமாம், வேறு நான் வீட்டை கொடுத்துட்டேன். எவ்வளோ தான் வர்றதெல்லாம் தன்னாலே சொல்லுவேன் நான். இது ஒரு 50 கிலோ இருக்கும். நண்பர்கள பழத்தை பச்சாண்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டை கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொட்டிப்போம், அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட் அதை அறிஞ்சிடலாம். அப்புறம் அறியிறான்னு பாருங்க.
ரெண்டு மணி நேரம் காய வச்சாதான் நம்மள ஒன்னும் அது சுவை ஏறும். உப்பு எல்லாம் சாறு எல்லாம் இறங்கி அதனால வாங்க காய வச்சுட்டு வந்துடலாம். நம்மள மெத்த ஏறினுங்கிறோம் வாங்க. காய வச்சுட்டு வச்சு வச்சுட்டு போனால் போதும், அது காஞ்சிடும், ஊறிடும், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்மளே புளிக்காய் வச்சுக்கிறாங்க. புளினா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்மள. போய் பார்ப்போம் நண்பர்கள. ரெண்டு மணி நேரம் கழிச்சு காஞ்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே அடியிலேருந்து எடுத்தோம். டேஸ்டாகுது. நம்ம மருத்துவ குணம் இருக்கேன். உங்கள் வீட்டில் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊரில் விற்றா சூப்பராக நண்பர்கள். இதே உப்பு போட்டு சாப்பிட்டா பாருங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.